தென்மாநில ஊராட்சி தலைவர்களின் அதிகாரம் சவால்கள் மற்றும் சாதனைகள் பற்றிய கலந்துரையாடல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தென்மாநில ஊராட்சி தலைவர்களின் அதிகாரம் சவால்கள் மற்றும் சாதனைகள் பற்றிய இரண்டு நாள் கலந்துரையாடல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கல்வி, சுகாதாரம், விவசாயம், கால்நடை, இறப்பு மற்றும் பிறப்பு சான்றிதழ், முதியோர் உதவித்தொகை, கனிமவளம் போன்ற 29 துறைகளுக்கான அதிகாரத்தை பஞ்சாயத்து தலைவர்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும், கிராம பஞ்சாயத்திற்கு கூடுதல் நிதி அளிக்க வேண்டும், தலித் மற்றும் பெண் ஊராட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக ஊராட்சி அரசாங்க பெண் தலைவர்களின் கூட்டமைப்பு சார்பாக வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கம் 73வது சட்டத்திருத்தத்தின்படியான 29 துறைகளுக்கான அதிகாரங்களையும் கூடுதல் நிதியையும் ஊராட்சிகளுக்கு வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அரசு அலுவலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை கொடுக்கும் பிரிவு 205 உடனடியாக நீக்கப்பட வேண்டும். ஊராட்சி தலைவர்களுக்கு மாதம் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும். தலித் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் அதிகமான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஊராட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு தங்கள் மாநில நிறை குறைகளை பகிர்ந்து கொண்டனர்.